வணக்கம். இலங்கையில் இன்றைய நாளில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு தருவதற்காக இந்த காணொலி. இலங்கை அரசாங்கம் இப்போது மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் இருக்கிறது என்று அனைவருக்குமே தெரியும். இலங்கைக்கு எரிபொருள் சிக்கல் ஒரு பக்கம் இருக்கிறது, விலை உயர்வு சடதியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, கையிருப்பிலே டாலர் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த சேதன அசேதன ரசாயன உரப்பிரச்சனைகள் நீண்ட காலமாக இடுபறையில் இருந்து கொண்டே இருக்கின்றன. இன்னொரு பக்கம் வடக்கு கடலிலே அத்துமீறி மீன் பிடிக்க வருகின்ற இந்திய மீனவர்களின் பிரச்சனை இன்னொரு பக்கம். அதை பற்றி ஒரு நாளைக்கு விரிவாக நாங்கள் ஆராய்வோம். அதற்கிடையில் இப்போது உயர்தர பரீட்சை குறித்து ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை பற்றி உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இப்போது கல்வி அமைச்சின் அறிவித்தல் மிக முக்கியமானதாக இந்த உயர்தர பரீட்சை நடந்தே தீரும் என்ற அளவுக்கு வந்திருக்கிறது. உயர்தர பரீட்சைகளுக்காக அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை விடப்படுவதாக இன்றைய தினம் செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டுகின்றன. வருகின்ற 7ஆம் தேதியிலிருந்து, அதாவது பிப்ரவரி 7 மார்ச் 7 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுகின்றன. இலங்கை முழுவதும் இந்த காலகட்டத்திலே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் இடம்பெறப் போகின்றன என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விடயம். இது ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் இந்த பொருளாதார சிக்கல்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இல்லையா, அந்த விடயத்துக்கு வருவதாக இருந்தால், இலங்கையின் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இன்றைய நாளில் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். சற்று முன்னர் ஒரு சில மனத்தியாளங்களுக்கு முதல் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இலங்கை உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் சில இறுக்கமான நடைமுறைகள், சில வேண்டுகோள்கள், சில கட்டளைகள் ஆகியவற்றுக்கு இலங்கை செவி மடுக்காது என்று நீண்ட காலமாக இலங்கையின் அரசாங்க தரப்பிலிருந்து சில புரட்சிகரமான கருத்துக்கள் வெளியாகி கொண்டே இருந்தன. வெளிநாட்டின் அடக்குமுறைகளுக்கு, இல்லாவிட்டால் சர்வதேசத்தின் அடக்குமுறைக்கு நாங்கள் அடங்க மாட்டோம் என்று சொல்லி பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி இல்லாமல் இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார சரிவிலிருந்து இலங்கை மீள முடியாது என்பது பொதுவாகவே தெரிந்தொரு விடயம். இப்போது இலங்கை அரசாங்கம் முதல் தடவையாக கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது. இந்த பொருளாதார சிக்கல்களுக்கு தங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவார், அதாவது இந்த சரிவிலிருந்து மீள்வதற்கான உதவிகளை கையளிக்க நீங்க வாங்க என்று சொல்லி இப்பொழுது அழைத்திருக்கிறது இலங்கை அரசாங்கம். அதன்படி சர்வதேச நாணய நிதியம் IMFன் பிரதிநிதி ஒருவர் வெகு விரைவில் இலங்கைக்கு வருவார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு தகவலும் வெளியாகி இருந்தது. இது இந்திய பக்கம் இருந்து இந்தியாவின் உயர்ஸ்தானிகரகம், இலங்கையில் உள்ள கொழும்பில் உள்ள இந்தியாவின் உயர்ஸ்தானிகரகம் இன்றைய நாளில் வெளியிட்ட தகவல் ஒன்று. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எக்ஸிம் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியானது இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கிறது. 500 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எதற்காக என்று சொன்னால், எரிபொருள் விடயங்களை இந்தியாவிலிருந்து கடன் உதவியின் அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கு. இப்போது இந்த காலையில் ஒரு தகவல் வெளியானது இல்லையா, இலங்கையின் வலுசக்தி அமைச்சரான உதயகமன்பில சொல்லியிருந்தார், இந்த மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருட்களை தாங்கள் தொடர்ந்து வழங்கி இருப்பதாக, அடுத்த வாரம் எல்லாம் மின்சார தடையே இருக்காது என்று சொல்லி உறுதிப்படுத்துவதற்காக இந்த மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் அத்தனையும் தாங்கள் வழங்குவதாக, அதற்கான கையிருப்பு இருப்பதாக சொல்லியிருந்தார். இதன்படி பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த தகவலை வெளியிட்டிருந்தது. எதிர்வரும் வாரங்களில் மின்சார தடை இருக்காது என்று, ஏன் இன்றைய தினம் மின்சார தடை இருக்காது என்று சொல்லி ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு தாங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாக மின்சக்தி அமைச்சர் காமினி லோக்குகே இந்த காலையில் சொல்லியிருந்தார். சொல்லி முடித்த ஒரு கொஞ்ச நேரத்தில் இலங்கையின் பல்வேறு இடங்களில், மிக முக்கியமாக கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டத்தின் சில இடங்களில் மின்சார தடை ஏற்பட்டது. மாலை வேளையில் தான் தகவல் வெளிவந்தது. இந்த நுரைச்சோலை பகுதியில் உள்ள மின்சார பிறப்பாக்கிகள் சில செயலிழந்து போனதாக, அதுபோல இந்த இரவு ஏற்பட்ட சில மின்சார தடைகளுக்கான காரணம், சில மின்சார பிறப்பாக்கிகளுக்கு தேவையான எரிபொருள் தீர்ந்து போனதன் காரணமாக இந்த மின்சார தடைகள் ஏற்பட்டதாக எல்லாம் சொல்லப்பட்டது. எனவே இலங்கையில் நடக்கிறது என்னென்ன என்று சொல்லி யாருக்குமே தெரியாத ஒரு விடயம். இதன்படி இப்போது இருக்கின்ற நிலையில் எதிர்வரும் காலத்துக்கு தேவையான எரிபொருள் இந்தியாவில், இப்போது இந்தியாவுடன் இப்போது செய்யப்படுகின்ற இந்த கடன் தொகைக்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எரிபொருள் பிரச்சனை தீரும் என்று நாங்கள் நம்பியிருந்தாலும், எதிர்காலத்தில் எரிபொருள் பயன்பாட்டுக்காக இப்போது செலவழிக்கும் தொகைக்கு பதிலாக, அதாவது மின்சார கட்டணத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், மின்சார கட்டணத்தில் உயர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த நாளில் தெரிவித்திருந்தது முக்கியமானது. இப்போது இந்த மின்கட்டண உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நுரைச்சோலையை பொறுத்தவரையில் இந்த மின்சார பிறப்பாக்கிகள் ஒரு பக்கம் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்தாலும், அண்மையில் அமைச்சர் பக்கம் இருந்தே குற்றஞ்சாட்டு வெளிவந்திருந்தது. குறிப்பாக இந்த மின் தடையானது சதித்திட்டத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது என்று சொல்லி, இப்போது இன்னொரு பக்கம் இன்னொரு சுவாரஸ்யமான கட்டுரை ஒன்றை பார்த்தேன். அது பற்றிய முழுமையான விடயங்களை தொகுத்து உங்களுக்காக வார இறுதிக்கு பிறகு தரலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் சில தரவுகளை எதிர்பார்த்திருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானம், அதுபோல எரிபொருள், மின்சாரம்,
மற்றும் ஏனைய விடயங்களில் ஆர்வம் உள்ளவர்கள், இந்த துறை சம்பந்தப்பட்ட ஆர்வம் உடையவர்கள் உங்களது தரவுகளை எனக்கு தரலாம், உங்களது மேலான தகவல்களை எனக்கு தந்து உதவலாம். குறிப்பாக இலங்கையில் மிதக்கும் சூரிய மின்கலங்கள் மூலமாக மின்சார உற்பத்திக்கு பெருமளவு பங்களிப்பு செய்யலாம் என்ற ஒரு கருத்து ஒன்று வெளிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக மகாவலி நீர்த்தேக்கங்களில் இதை முன்கொண்டு செல்லலாம் என்று. அதற்கு இன்னொரு பக்கம் சூழலியலில் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துக்கள் குறித்து, சூழல் மாசடைவு குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான திட்டம் இலங்கைக்கு சாத்தியமானதல்ல என்று. இது பற்றிய உங்கள் கருத்து பகிர்வுகளை நான் எதிர்பார்த்திருக்க. இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் பனடோலை பற்றி பார்க்கலாம். அதொரு பக்கம் இருக்க, நாடாளுமன்றத்திலே அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் ஒரு தகவலை சொல்லியிருந்தார். நீர்ப்பாவனைக்கான கட்டணம் இருக்குதானே, நாங்கள் சாதாரணமான நீர்ப்பாவனைக்கான கட்டணத்தை ஒரு மாதம் கழித்து செலுத்தாமல் விட்டால், இரண்டு மாதங்கள் செலுத்தாமல் விட்டால் உடனடியாக எங்கள் வீட்டுக்கான நீர் பாவனை துண்டிப்பு ஏற்படும். ஆனால் 48 அரசியல்வாதிகள், இதில் அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இத்தனை பேர் உள்ளடக்க 48 பேர் தங்களது சொந்த பாவனைக்கான நீர்ப்பாவனை கட்டணங்களை பல மாதங்களாக கட்டவில்லை. இதன் தொகை 10 மில்லியனுக்கு மேலே வரும் என்று சொல்லி சொல்லியிருந்தார். உடனடியாகவே நீர் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், முடிந்தால் வழக்கு கூட தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார். என்ன கொடுமை இது! இன்னொரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பனடோல் தட்டுப்பாடு பற்றி இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் இன்றைய தினம் தான் இந்த தகவலை அறிந்தேன். ட்விட்டர் மூலமாக இந்த தகவலை நண்பர் ஒருவர் பகிர்ந்திருந்தார். உடனடியாக எனக்கு தெரிந்த மருந்தகங்களுக்கு குழுமின் பல்வேறு இடங்களில் தொலைபேசி மூலமாக அழைத்து பார்த்தபோது அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஆமாம், தங்களுக்கு விநியோகஸ்தர்கள் மூலமாக, நிறுவனங்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற பனடோலின் எண்ணிக்கைகள் மிக குறைவாகத்தான் வருகின்றன. ஒரு சில கார்டு, ஒரு சில பெட்டிகளை தான் தங்களுக்கு வழங்குகின்றார்கள். இதன் அடிப்படையில் ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு கார்டை தான் தாங்கள் வழங்குகிறோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு இதை சமூக வலைதளங்களில் பதிந்தால் பல பேர், குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள், கொழும்பை சார்ந்த, கொழும்பு இல்லாமல் வெளி மாவட்டங்களில் உள்ள நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள், இது பழைய கதை, மிக நீண்ட காலமாக எங்கள் உங்கள் ஊர்களில் இந்த பனடோல் தட்டுப்பாடு இருக்கின்றது என்று சொல்லி. பனடோல் மட்டுமல்லாமல் பாராசிட்டமோல், இனிய அந்த பாராசிட்டமோல் வர்க்கத்தைச் சேர்ந்த எல்லாவற்றுக்குமே இப்பொழுது தட்டுப்பாடு நிலவுவதாக சொல்லப்படுகிறது. சில இடங்களில் விலைகள் கூட்டி விற்கின்றார்கள், ஒரு கார்டு விலை 100 ரூபாய்க்கும் விற்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். இதை பற்றி தகுந்தவர்கள் சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இது வேண்டுமென்றே பதக்குகின்ற விடயமா, இல்லாவிட்டால் உண்மையாகவே இந்த தட்டுப்பாடு ஏற்படுகின்றதா? காரணம், இந்த பேலியை கூட கொத்தணி ஏற்பட்ட வேடையிலும் கூட இவ்வாறு பனடோல் தட்டுப்பாடு தாறுமாறாக இருந்தது. ஏற்கனவே பால்மாவுக்கு தட்டுப்பாடு, இப்பொழுது பனடோலுக்கு தட்டுப்பாடா என்ற கேள்வியோடு இந்த இன்றைய நாளின் செய்தி தொகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். இந்த முக்கியமான விடயங்கள் பேசுவதற்கு நேரம் வாய்க்கும் போது இடையிடையே உங்களை சந்திக்கலாம். அதேவேளையிலே நிறைய நண்பர்களின் மிக முக்கியமான கேள்வி ஒன்று, இந்த விளையாட்டு பதிவுகளை தான் தொடர்ச்சியாக நீங்கள் வழங்குவீர்கள் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தோம், எங்கே என்று சொல்லி கேட்டிருந்தீர்கள். நிறைய பேர் கொஞ்சம் கோபமாக கேட்டிருந்தீர்கள், விளையாட்டு தொகுப்பு எப்போ தரப்போறீங்கன்னு சொல்லி. கொஞ்சம் காத்திருங்கள், நிச்சயமாக அதுவும் வரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. உங்களது கருத்துக்கள், கருத்து பகிர்வுகள், விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து வரவேற்க காத்திருக்கிறேன். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.